ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நான் போட்டி போட்ட காலப்பகுதிக்கும் 2024 ஆண்டு தேர்தல் காலப்பகுதிக்கும் இடையில மிக தெளிவாக ரெண்டு விஷயங்கள் அதிகரித்து வளர்ந்திருக்கு. ரெண்டு விஷயம், முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சிக்கு ராஜபக்ச குடும்பத்தினர் முழுமையாக அகற்றப்பட்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலே போட்டி போட இல்லாத அளவுக்கு அவர்கள் அகற்றப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தை சேர்ந்த எவருமே பாராளுமன்ற தேர்தலே போட்டி போட முடியாத ஒரு சூழல் நாட்டிலே மாறியிருக்கு. அதே நேரத்தில் அமரகுமார் திசாநாயக்கர்கள் புதிதாக தெளிவாக ஜனாதிபதி, ஒட்டுமொத்த இலங்கையிலே 42 விதமான வாக்குகளால் தான் ஜனாதிபதியாக தெரிவாகிறார். 2019 ஆண்டிலே கோட்டாபய ராஜபக்ச 69 லட்சம் வாக்குகளால் ஜனாதிபதியாக தெரிவாகிறார். 2019 ஆண்டிலே கோட்டாபய ராஜபக்ச 69 லட்சம் வாக்கால் தெரிவாகினாலும் கூட அவர் 130 ஆசனங்களாலே தான் பாராளுமன்றத்தை எடுத்தார். 69 லட்சம் ஜனாதிபதி தேர்தல் எடுத்து 130 அளவை தான் பாராளுமன்ற ஆசனங்கள் வந்தது. ஆனால் தற்பொழுது நான்கிலே ஜனாதிபதி வெறும் 42 விதமான வாக்குகளை மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். அதை அடிப்படையாக வைத்து பார்த்தால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அவர் 100 ஆசனங்கள் மட்டும்தான் எடுக்கிறார். பாராளுமன்றத்திலே 225 பேர் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பாராளுமன்றத்திலே 113 ஆசனங்கள் இருந்தால்தான் பாராளுமன்றத்தை பெரும்பான்மையாக எடுத்து அரசாங்கம் அமைக்கிறார். அவ்வாறான ஒரு சூழலில் ஜனாதிபதி அவருக்கு பாராளுமன்றத்தை பெரும்பான்மை எடுக்கிறதே கூட சிக்கல்கள் வரலாம். ஜனாதிபதிக்கு பெரும்பான்மை எடுக்கிறதே சிக்கல் வந்தால் வலிமையாக என்ன செய்வார்கள், வேறு கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பார்கள். ஆனால் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறது மிக தெளிவாக, கட்சி தாவிமாறாக்களுக்கு எதிராக நான் சட்டம் ஒன்று அவங்க கொண்டு வரவில்லை. அப்படி பார்த்தால் எங்களுடைய சகோதர இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலத்தை செய்வது போல ஒரு கட்சியை கேட்டு வந்து இன்னொரு கட்சிக்கு மாறி போறது செய்ய முடியாது. இரண்டாவது அவர் சொல்றேன், கலவெடுக்கிறாங்களே நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன், கொள்ளையடித்தாக்களை சேர்த்துக் கொள்ள மாட்டேன், கற்பழித்தாக்களை சேர்த்துக் கொள்ள மாட்டேன், கப்பம் வாங்குறாங்களே சேர்த்துக் கொள்ள மாட்டேன், கடல் தள்ளி ஈடுபட்டாங்களே சேர்த்துக் கொள்ள மாட்டேன். அப்படி பார்த்தால் வடக்கு கிழக்கிலே இந்த கட்சி தவிர எந்த கட்சியிலையும் அவர் சேர்ந்து வேலை செய்கிறார். அதே நேரத்தில் நாட்டிலே எல்லா கட்சியிலையும் ஊழல்வாதிகள் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே நாம் இந்த முறை எந்த ஒரு ஊழல்வாதிக்கும் நாங்கள் சந்தர்ப்பம் வழங்கவில்லை. எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் கொலை செய்தவருக்குமே இம்முறை சந்தர்ப்பம் வழங்கவில்லை. எம்முடைய மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்ட எவருக்குமே நாம் இந்த முறை ஆசனம் வழங்கவில்லை. அந்த வகையிலே ஜனாதிபதிக்கு 108 ஆசனங்கள் வந்து 113 ஆசனங்கள் எடுக்கிறதுக்கு உதவி தேவைப்பட்டாலும் அவர் இந்த நாட்டிலே சேர்ந்து வேலை செய்யக்கூடிய உதவி கேட்டு போல் வரக்கூடிய ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழக கட்சியாக தான் இருக்கு. இலங்கை ஆதரவாக கேட்டு வந்தால் நாங்கள் மிக முக்கியமாக 4 விடயங்களை நாங்கள் முன்வைத்து நாங்கள் பேர பேசலாம். முதலாவது எங்களுடைய அரசியல் தீர்வு. ஒரு நீண்ட காலமாக விடுதலை போராட்டம் முன்னெடுத்தவன் இந்த மண்ணிலே விடுதலை போராட்டம் அவணிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு உழைக்கும் ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழர் கட்சி தான். இரண்டாவது பொறுப்பு கூறு. கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கவனும் விசாரணை நடத்தப்பட்டு பழங்கவனும் என்று சொல்ற ஒரே ஒரு கட்சி நாங்கள் தான். இரண்டாவது மூன்றாவது முறையில் எங்களுடைய பிரதேசத்திலே பல காணி அபகரிப்புகள் நடந்து கொண்டிருக்கு. தொல்பொருள் திணைக்களம், பொரஸ்டினுடைய கருப்புடிகள், கரையோர பாதுகாப்பு பிரிவுடைய பழிப்புடிகள், மாவேலி அரசின் குறிப்புகள், இப்படியான இந்த மூன்று முறையில் இந்த 3-4 திணைக்களங்களை வைத்து எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரிப்பை செய்வதை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். இது மூன்றாவது முறையும். நாலாவது முறையில் வடக்கு கிழக்குக்கான ஒரு விசேட அபிவிருத்தி நிதியத்தை நாங்கள் உருவாக்குவோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே கடந்த முதலாவது இந்த முதலாவதாக பாராளுமன்றம் தெளிவாகினது 2020 ஆண்டு. 2020 ஆண்டு பாராளுமன்றம் தெளிவாகி முதலாவது 2 வருடம் இந்த நாட்டிலே மிக மோசமான ஒரு இனவாத செயல்பாடு இருந்தது. ஜனாதிபதியில் இருந்து அனைவரும் ஆளுநர்களுக்கும் எல்லாரும் இனவாதிகள் தான் இருந்தார்கள். குறிப்பாக சொன்னப்பட எங்களுடைய பிரதேசத்தை தடுப்பூசியிலே பாரபட்சம் பார்த்தார்கள். தடுப்பூசி தருவது அதனை தொடர்ந்து வந்த எங்களுடைய நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச பதவி பிறகும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவார். ரணில் விக்ரமசிங்கடைய ஆட்சி காலத்தில் மிக மோசமான இனவாதம் நடந்தது, மிக மோசமான விஷயங்கள் நடந்தது. எங்களுடைய பிரதேசத்தில் இந்த கியூஆர் கோட் முறையில கூட எத்தனை பெண்கள் தேர்வு செய்யப்பட வேண்டியது தெரிவு செய்யவில்லை. ஏனென்றால் இனவாதத்தின் அடிப்படையில் எங்களுடைய பிரதேசத்துக்கு வர வேண்டிய கியூஆர் கோட் விஷயங்களை அந்த எண்ணிக்கையை எடுத்து பெரும்பான்மை சமூகம் மாறுற பிரதேசங்களை வளர்கிறாங்க. இப்படியான ஒரு இனவாதமான அரசாங்கம் தான் கடந்த 4 வருடத்தில் இருந்தது. இனவாதமான ஒரு அரசாங்கம் இருந்தாலும் கூட
நாங்கள் எங்களுடைய ராஜதந்திர நகர்வுகளை பயன்படுத்தி எங்களுடைய பிரதேசத்திலே பாரிய வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த பிரதேசத்திலே பெருமளவான அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். சகோதரர் வினோவாரம் பேசும்போது நாங்கள் செய்த வேலை திட்டங்களை பற்றி சொல்லியிருந்தார். நாங்கள் ஒரு இனவாதமான அரசாங்கம் இருந்த பொழுதே அபிவிருத்தி திட்டங்கள் செய்த எங்களுக்கு ஜனாதிபதிக்கு ஒரு 108 ஆசனம் வருது. அவருக்கு பெரும்பான்மை எடுக்கிறதுக்கு போது இந்த கட்சியை செய்து வேலை செய்யலாது. அவர் எங்களோட உதவியை பெற்று வாரார். நாங்கள் பெரும் ஒரு சக்தியா இருந்தால் நாங்கள் 4 விடயங்களை முன்வைத்து பேசலாம். அந்த 4 விடயங்களில் முதலாவது விஷயம் அரசியல் தீர்வு, இரண்டாவது பொறுப்பு கூறல், மூன்றாவது தானிய அவருக்கு எதிரான நடவடிக்கை, நாலாவது வளர்ச்சிக்கான ஒரு அபிவிருத்தி நிதியம். அந்த வகையில் இந்த கிராமத்தை சேர்ந்தவருடன் அடிப்படையில் என்னுடைய உறவினர்கள் அடிப்படையில் நான் இந்த கிராமத்தினுடைய 90% அதிகமான விதமான வாக்கள் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாவட்டத்திலே நான் ஒரு பேரம் பேசும் சக்தியாக இருக்கிறான். கல்வாஞ்சிபுரியை சேர்ந்த ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கிராமத்தில் இருக்கும் 95% விதமான மக்கள் எனக்கு வாக்கு அளித்தே ஆக வரும். ஆனால் இன்று ஒரு சிறிய ஒரு கூட்டம் ஒரு நாங்கள் ஏற்பாடு செய்ய சொன்னது சிறிய ஒரு கூட்டம் ஒரு மழையின் காரணமாக கூட நாங்கள் சொன்ன நேரத்துக்கு பிறகு ஒரு நேரத்தை ஒதுக்கி கூடாரம் அமைத்து அப்பொழுதும் பெருமளவான மக்கள் திரண்டு வந்திருக்கிறீர்கள் சொன்னால் இந்த தேர்தலிலே கடுவாஞ்சிலே எனக்கு 95% அதிகமான வாக்குகள் வரும் என்பது உறுதியாக எனக்கு தெரிகிறது. என்னென்று சொன்னால் பல பாராளுமன்ற உறுப்பினர் தெரியாத நாற்பர்கள் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்வாங்க, நகர பிரதேசத்திலே போய் ஒரு உயிரோடு கட்டியிருப்பார்கள். அதுக்கப்புறம் எங்களுடைய மக்கள் பாராளுமன்ற உறுப்பினரை சந்திக்கிறேன்னு சொன்னால் வேற ஏதாவது ஒரு பிரதேசத்தில் தான் போய் சந்திக்க வரும். ஆனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நான் கொடுத்த ஒரு வாக்குறுதி கடுவாஞ்சிபுரியிலே நான் வசிப்பேன் என்று சொன்னால் அதே போல கடந்த 4 வருஷமா நான் கடுவாஞ்சிபுரியில் தான் நான் வசித்திருக்கிறேன். என்னை சந்திக்க தேவை என்று சொன்னால் நான் பாராளுமன்ற அமர்வுகளுக்கு போகும்போது சந்திக்க முடியாது. இருந்தாலும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்களுடைய அலுவலகத்தில் 24 மணி திறந்து இருப்பார்கள். சுதர் லிங்க மன்னன் ஒவ்வொரு நாளும் அந்த அலுவலகத்தில் இருப்பேன், என்னுடைய மக்களை சந்திப்பேன், என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்று பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய தருவேன். அந்த வகையில் இந்த கடுவாஞ்சிபுரி மண்ணிலே தொடர்ந்தும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக நிச்சயமாக இருப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை கூடிய விருப்ப வாக்கால் நான் எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலை நான் வெல்லுவேன். ஆனால் நான் ஒரு பெரிய ஒரு பேரம் பேசும் சக்தியாக இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் கடந்த தேர்தலை விட 2 மடங்குக்கு அதிகமான வாக்குகள் எடுத்தால் மட்டும்தான் நான் ஒரு பேரம் பேசும் சக்தியாக இருக்கிறான். இந்த மாவட்டத்துடைய நிர்வாகத்தை எங்களுடைய மக்கள் அதிகமான வாக்குகளை போட்டால் மட்டும்தான் என்னுடைய கையில் தரலாம். சகோதரர் வினோ பேசும் பொழுது சொல்லியிருந்தார் இல்லை, சாணக்கியனுடைய வேலை திட்டங்கள் இந்த கடவாஞ்சிகளை நடக்க கூடாது என்று ஒரு சிலர் இயங்கினார்கள். பல வீதி அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்த பொழுது வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் செய்ய மாட்டார் என்று சொல்லி இருந்ததுக்காக பல நிதியில் திருப்பி எழுப்பப்பட்டது. ஆனால் இந்த பிரதேசத்திலே நாங்கள் எங்களால் முடிந்த அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த பிரதேசத்திலே எத்தனையோ பிரச்சனைகள், சாணக்கியனுக்கு நெருக்கமானவர்கள் சொல்லி பழிவாங்கப்பட்டார்கள். ஆனால் இனி வரும் காலங்களிலே அவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் இடமளிக்க போவதில்லை. இந்த பிரதேசத்திலே எங்களுடைய ஆதரவாளர்கள் கடுவாஞ்சிபுரி மக்களை எவரும் பழிவாங்க நாங்கள் இடமளிக்க மாட்டோம். இந்த பிரதேசத்திலே இருக்கும் தேவையை பூர்த்தி செய்வதற்கு சகல வழிகளிலேயும் நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் உழைக்க வேண்டும். இந்த பிரதேசத்திலே நாங்கள் ஒரு பெரிய நகரமாக நாங்கள் மாற்ற வேண்டும். கடந்த 4 வருடங்களில் அதை செய்யக்கூடிய ஒரு சூழல் அமையவில்லை. அதற்கான காரணம் ராஜாங்க அமைச்சருடைய கெடுப்புடி அபிவிருத்தி குழு தலைவர் என்று சொல்லி ஒரு பதவியை வைத்துக் கொண்டு இந்த பிரதேசத்துக்கு வந்து அபிவிருத்தியை தடை செய்தார்கள். பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் என்று பதவி வைத்துக் கொண்டு இந்த பிரதேசத்துக்கு வந்து அபிவிருத்தியை தடை செய்தார்கள். இனி வரும் காலங்களிலே அவர்கள் இருக்க போவதில்லை. ஏனென்றால் மக்கள் அவர்களை நிச்சயமாக நிராகரித்து இந்த முறை வீட்டுக்கு அனுப்பார். வீட்டுக்கு மட்டுமில்லை, ஒரு சிலரை ஜெயிலுக்கும் அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு.